கோவைக்கு வரவேண்டிய 6000 கோடி ரூபாய் தொழில் முதலீட்டை மிரட்டி குஜராத்துக்கு மத்திய பாஜக அரசு கொண்டு சென்றதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உண்மையான எதிரி யார், எதற்காக தேர்தலில் நிற்கிறோம் என்று தெரியாமலேயே எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் கோவை பொதுக்கூட்டத்தில் விமர்சனம். யார்தான் உண்மையான எதிரினே தெரியாம எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. கோவை சிங்காநல்லூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்காக சாலையின் தடுப்பு கவரை தாண்டி சென்று இனிப்புகளை வாங்கிய ராகுல் காந்தி. குலாப் ஜாமுன், மைசூர் பாக்கை வாங்கி கொடுத்து அசத்தல். இந்துக்களின் பண்டிகை நாளில் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் மாமிசம் உண்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். பெரும்பாலான இந்தியர்களின் உணர்வுகளை மதிப்பதில்லை என்றும் ஜம்மு காஷ்மீரில் பரப்புரையின் போது குற்றச்சாட்டு. கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலினை தனது அண்ணன் என்று அழைத்த ராகுல் காந்தி. My brother Stalin, elder brother Stalin, I don't call any other politician brother, huh? பிரதமர் மோடிக்கு தோசை பிடிக்கலாம், வடை பிடிக்கலாம், ஆனால் தமிழ் பிடிக்குமா எனவும் ராகுல் காந்தி கேள்வி. அதிமுகவும் திமுகவும் ஊழல் கட்சிகள் என விமர்சித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இரு கட்சிகளும் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டதாகவும் மதுரை ரோட் ஷோவின் போது நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி. तमिलनाडु की जनता एआईडीएमके डीएमके दोनों पार्टियों के करप्शन से त्रस्त है और भारतीय जनता पार्टी का ऑप्शन एक्सप्लोर करने जा रही है. பத்தாண்டுகளாக கூட்டணியில் இருந்துவிட்டு அதிமுகவை ஊழல் கட்சி என சொல்லும் பாஜகவிற்கு திடீர் ஞானோதயம் வந்துவிட்டது. அமித்ஷாவின் குற்றச்சாட்டு குறித்து சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் கருத்து. இவ்வளவு நாட்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வச்சுக்கிட்டு திடீரென்று இவர்களுக்கு என்ன ஞானோதயம் வருகிறது அவர்கள் ஊழல் கட்சின்னு சொல்றதுக்கு? அதனால அவர்களோடு இருந்தால் புனிதர்கள், அவர்களை விட்டு பிரிந்தால் ஊழல்வாதிகள். அதிமுகவை ஒழித்து விடுவேன் என ஆணவத்தால் அண்ணாமலை பேசுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அதிமுக ஒரு மாதிரியான கட்சி என்றும் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் பதவி என்பது அப்பாயின்மெண்டான பதவி எனவும் சேலத்தில் நடந்த கூட்டத்தில் பேச்சு. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை, இவரு அதிமுக 2024 ஒழிக்கிறாராம். நீங்க அப்பாயின்மெண்ட் தலைவர், நீங்க எப்படி ஐபிஎஸ் படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கீங்க, கொஞ்சம் கவனமா பேசுங்க. அதிமுக ஒரு மாதிரியான கட்சி. பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என தேர்தல் விதிமுறைகளில் இல்லை. தன் மீதான புகார் குறித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ரவீந்திரநாத் தன்னிச்சையாக ஆதரித்ததால்தான் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக கட்சிக்கு தலைவராக இருந்த காரணத்தால், அவர் மகனே அங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தால் தன்னிச்சையாக அவரே அந்த முடிவை எடுத்து ஆதரவை தெரிவித்து விட்டார். கும்பகோணத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் விளக்கம். காங்கிரசும் திமுகவும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததால்தான் மீனவர்கள் பிரச்சினையை இதுவரை தீர்க்க முடியவில்லை என தஞ்சையில் ரோட் ஷோ சென்ற நிர்மலா சீதாராமன் பேட்டி. அர்த்தமே இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதாக சிவகங்கை தொகுதியில் பிரச்சாரம் செய்த ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு.
நாடாளுமன்ற தேர்தலை பற்றி தென்காசியில் படம் இருக்கிறதா என அமைச்சர் உதயநிதியின் காரை மறித்து சோதனை நடத்திய பறக்கும் படை. உதகையில் பரிசு பொருட்கள் உள்ளதா என நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகனின் காரிலும் சோதனை. மழையையும் பொருட்படுத்தாமல் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வைகோ மற்றும் டிடிவி தினகரன். சாதி கட்சிகளுடன் சேர்ந்து மதக்கட்சியான பாஜக கூட்டணி அமைத்துள்ளதாக விமர்சித்த சீமான். மதம் மதம் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள், அந்த வெறியை தூண்டிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு கட்சி பாருங்க, ஒரு கட்சி பாரதிய ஜனதா மத கட்சி கூட்டணி எல்லாம் சாதி கட்சி, அதோட நிக்குது. இந்த கூட்டத்தை உள்ளே நுழைய விடுவது என்பது பேராபத்து. வாக்களிப்பின் விழிப்புணர்வு குறித்து 40 தொகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் 530,000 பேரிடம் பெற்ற கையெழுத்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் சமர்ப்பிப்பு. அரசியலில் மாற்றத்தை மாணவர்களால் தான் கொண்டுவர முடியும் என நியூஸ் 18 என் வாக்கு எண்ணுரிமை நிறைவு விழாவில் நடிகர் விஷால் பேச்சு. ப்ளூ சிக்னேச்சர் போடுறவங்களை வந்து கிரீன் சிக்னேச்சரா மாத்தி அவங்க கிரீன் சிக்னேச்சர் போட வேண்டியது வந்து நீங்க தான். நீங்க உங்க கையில அந்த ப்ளூ மை போடும் போது அவங்க வந்து அந்த கிரீன் சிக்னேச்சர் போட வைக்க போற ஆட்கள் நீங்க தான். திண்டுக்கல்லில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பணம் பதுக்கப்பட்டுள்ளதா என 5 அரிசி ஆலைகளில் சோதனை நடத்திய வருமான வரித்துறை. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அதிமுக ஊராட்சி தலைவி திவ்யா வீட்டில் 1 கோடி ரூபாய் பறிமுதல். நாமக்கல் அருகே ஏடிஎம்முக்கு உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்டதால் சிக்கிய சுமார் 3 கோடி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா கோலாகலம். சுவாமியும் அம்மனும் வீதி உலா சென்றபோது மீனாட்சி அம்மன் வேடத்தில் சென்ற சிறுமிகள். தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கோடை மழை. வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. IPL தொடரில் லக்னோ அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய டெல்லி அணி. அதிரடியாக விளையாடி அசத்திய மெகார் ரிஷப் பந்த்.